எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஓ ஹாலேலூயா, எங்கள் தகப்பன் மகிமைப்படுவீராக, 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 மகிமைப்படுவீராக. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா, இல்லாதவைகளை ஆனாலும் இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவரே துதிக்கிறோம், வருகிறோம். நல்ல ஆராதிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, வார்த்தையை நல்ல தியானிப்பதற்கு தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட கர்த்தர் பேசு கூட இந்த ஆராதனை முழுவதும் இடைப்பட உம்முடைய சமூகத்துல வேண்டி நிற்கிறோம். ஓ, இந்த மாசத்துக்கு தேவையான வார்த்தை ஊட்டச்சத்தை கர்த்தர் தருவீராக. ஓ ஹாலேலூயா, எங்களை தாங்கி உம்முடைய சித்தம் போல நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஹாலேலூயா, ஆண்டவர் நீர் எப்படி வணங்கிங்களை நடத்த விரும்புகிறீரோ அப்படியாய் நாங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி உம்மிடத்துல கேட்டுக்கொள்கிறோம். எங்களோடு கூட இருக்கும், எங்களோடு கூட இருக்கும். அனுதினமும், அனுதினமும் தற்போது மாசத்துல அனுதினமும் கர்த்தரங்களை வணைந்து நடத்த செபிக்கிறோம். கிரியவன் கையில் களிமண்ணா, அனுதினமும் வணைந்திடுமே ஒரு விசுவன் கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக அவர் நமக்கா ஜீவ
ஜீவன் தந்து அளித்தானே பெரிய மீட்பு கண்களினால் காண்கின்றேனே இந்த கானான் தேசமதை எங்களை விட்டு கொடுத்த வண்ணமாக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆராதனை முழுவதையும் அப்படியே எங்களை நடத்தும். உம்முடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்க கிருபை தாருங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 7 மாறி மாறி வாசிக்க இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 7 நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 7 மாறி மாறி வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் பகைங்கன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமை தூளிலே தாழ்த்த கடவன். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். சேர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்.
அல்லேலூயா. இந்த வசனம் முழுவதும் அவருடைய பாரமான காரியத்தை இங்கே இவர் எழுதி வைத்திருக்கிறார், பாடி வைத்திருக்கிறார். முடிக்கும் பொழுது பாரத்தோடு ஆரம்பித்தவர், நான் கர்த்தரை அவருடைய நீதியின் படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய நீதியின் மேல் அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் நீதிபரர், எனக்கு நியாயம் செய்வார். ஆமென், ஹலலூயா. அவர் நான் சொல்ற வசனத்தை பாருங்க, காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் என்ன அப்படி பண்ணட்டும் இப்படி பண்ணட்டும் சொல்லி கேட்கிறார். அவ்வளவு தூரம் நான் ஒண்ணுமே பண்ணலையே ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு நீதி செய்ய மாட்டீரோ, எனக்கு விரோதமா எழும்புறவங்க அநேகர் இருக்கிறாங்களே என்று சொல்லி அவர் கேட்கிறாரு. கடைசியாக முடிக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வருது. நம்ம எப்ப ஜபத்தை முடிக்கும் பொழுதோ இந்த விசுவாச அறிக்கையோட முடியணும், என் கர்த்தர் நீதிபரர், எனக்கு பதில் கொடுக்கிறார், என்னை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். நீதிபரரை நாம் நீதியோடு துதித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணி அவரை வாழ்த்தி பாடுவோம். சேர்ந்து கரங்களை தட்டி ஒரே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். சந்தோஷத்தோடு நல்ல கையை தட்டி வாயை திறந்து முழு பலத்தோடு முழு கிருபையோடு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்கள் கைகள் ஆண்டவருடைய துதியை சொல்லட்டும், எங்களுடைய நாவு ஆண்டவருடைய துதியை பாடட்டும், எங்கள் இருதயம் அவருக்குள் கனி கூறட்டும். தாவீதை போல சொல்லிக் கொள்ளுங்க, நான் ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நாவில ஓ நான் உச்சரித்துக் கொண்டே இருப்பேன், என் சரீரத்திலையும் அவரை நான் உணர்ந்து அவரை நான் உயர்த்துவேன். அவர் உன்னதர், ஒருவரும் சேர ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் பரிசுத்தர், அவர் நித்தியர், அவர் நிறைந்தவர். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து சத்தமா பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேராத ஒளியில் ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, மாட்சிமை நிறைந்தவரே,
நித்திய தேவன் நீரே மகிமை அவர் மகிமை, அவர் மாட்சிமை நிறைந்தவர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடியவர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி அதை ஆளுகை செய்து அதை இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிறவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் பரிசுத்தரும், அவர் நல்லவரும், அவர் புனிதருமாய் இருக்கிறார். ஒரே ஒரு கவியை மறுபடியும் பாடி அடுத்த பாடல்களை போறோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். நம்முடைய ஆண்டவரை போல பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்ல. பரிசுத்தர் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு தேவனுடைய நாமமும் அதுல வருவதே கிடையாது. எல்லாரும் பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவர் இயேசுவை மாத்திரமே, தேவனை மாத்திரமே, பரிசுத்த ஆவியானவரை மாத்திரமே குறிக்கிறது. அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை கழுவி மறுபடியும் பரிசுத்தமாய் நிறுத்துவதற்கு அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. கரங்களை தட்டி இந்த நல்ல சேவைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கழுவப்பட்டவர்களாக, நிறுத்தப்பட்டவர்களாக கன மகிமை துதி அவருக்கு நாம் செலுத்தி இயேசுவை துதிப்போம். எஸ் லார்ட், பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. ஆராதனை ஆராதனை துதி
ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் 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 ஆராதனை அப்பாவுக்கு காத்தியே உமக்கு ஆராதனை சொல்லுவோம் அவருக்கு ஆராதனை அவர்கள் வழி காட்டி சொல்லுகிறார் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஜீவபலியே ஜீவபாலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபாலியே உமக்கு ஆராதனை தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை மாலையிலும் மதியத்திலும் மதியத்திலும் ஆராதனை ஆராதனை உந்த நாமம் உயர்த்தி பாடிரிவு வேறுள்ள நாள் நாமம் உயர்த்தி பாடிடுவோம் உயிருள்ள நாள் உந்த நாமம் உயர்த்தி ஒவ்வொரு நாளும் பாடுவோம் ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயரே ஆராதனை ஆராதனை வல்லவரே அம்மே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயரே அதிசயமே நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாள் உந்த நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாள் பாவங்கள் ஏமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை பாவங்கள் ஏமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை பாடுகள் எனக்காய் சுகித்தவரே உமக்கே ஆராதனை 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 நல்லவரே வல்லவரே
இயேசுவரே உந்த நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உந்த நாமம் உயர்த்தி பாடிடுவேன் மரணத்தை செய்தவரே ஆவியின் வாரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை அபிஷேகம் எனக்காய் தந்தவரே வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை அபிஷேகம் எனக்காய் தந்தவரே ஆமென் உமக்கே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை தகர்த்தவரே எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை தகர்த்தவரே உமக்கே ஆராதனை உயர்த்துவோம் ஆராதனை 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 வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே வேதம் என்கிற உடன்படிக்கை ஏந்தி சொல்லும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து கம்பீரமாய் நிற்கிற செங்கடல்கள் இரண்டாக பிளக்கிறது இது கத்தராலே ஆயிற்று கைய உயர்த்தி சொல்வோமா உந்த நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான்
நள்ளிரவேலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அவருடைய மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த சபையிலும் தேவ மகிமை உண்டு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நிறுத்தும் பொழுது பாகால் எதிர்க்க நின்றிருந்தாலும் சரி, நம்ம இப்ப சொல்லுகிற காளி தெய்வம் எதிர்க்க நின்றிருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்ம உயர்த்துற நேரத்துல தேவ பிரசன்னம் அங்க இறங்கி வரும். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா. எங்கள் தெய்வம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய தெய்வம். எங்கள் தெய்வம் எங்களோடு இருக்கிறார். எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். எங்கள் சிந்தனையை அறிந்திருக்கிறார். எங்களை புரிந்த தெய்வம் ஒருவர் எங்களுக்கு உண்டு. ரபலா ஷகரபாசியன் தரபவரோ ரிகோதனமாசியன் தரமபரா கரபதரியன் தரவரபவ ரூமனாஷன் தரவிரியா சதரபலியன் கரபவல அபூதினியா அலேமரா மமனாஷன் தரபலவ. நாம் ஆராதிக்கிற தெய்வம், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அவர் பெரிய பெரிய சுடர்களை உண்டாக்கினார். அவர் கடல்ல வாழ்ற பெரிய திமிங்கலத்தையும் உண்டாக்கினார். சிட்டுக்குருவியையும் உண்டாக்கினார். ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனா ஒரே ஒரு பியூட்டி அதுல என்ன தெரியுமா? எங்களை நேசிப்பதற்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு அவர் தான் கீழே இறங்கி வந்தார். 33.5 வருஷம் வாழ்ந்து நல்ல வாலிபனாக இருக்கும் பொழுது தன்னுடைய எல்லாவற்றையும் தான் உண்டாக்கின ஜனங்களுக்காக தருவதற்கு சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய சமூகத்துக்குள்ள வந்து சொல்லுவோமா, எங்களை நம்பின ஒரு தெய்வம் உண்டு, எங்களையும் நேசித்த ஒரு தெய்வம் உண்டு, எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர், எங்களுக்காய் தன்னையே ஜீவ வழியாக தந்தவர் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்களோடு நிற்கிறாரு. நீங்க பேசுறவங்க வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறாரு. உங்களுடைய ஆராதனை இருக்குதே, நீங்க சொல்லுகிற ஸ்தோத்திர துதி பலி இருக்குதே, இதை கேட்பதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறாராம். Who are we? நாம் யார்? ஆனா நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
நம்மை நேசிக்கிற தெய்வம் நம்மோடு கூட உண்டு. இது போல நேசத்தை பொழிந்த வேற எந்த மனுஷனோ வேற எந்த தெய்வமோ இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஒரு கட்டம் வரும்பொழுது தாயும் தகப்பனும் கூட பிள்ளைக்கு மேல கோபம் அடைந்து போ என் கண்ணுக்கு முன்னாடி நிற்காதன்னு சொல்லுவாங்க. அவர்களை மறந்து விடுவோம், அவர்களை மன்னிக்காமல் இருக்கவும் அவர்களால் முடியும். ஆனால் துரோகிகளாயிருந்த நம்மை, விரோதிகளாயிருந்த நம்மை, அவருக்கு பிடிக்காத காரியத்தை வலுக்கட்டாயமாக செய்து கொண்டிருந்த நம்மை நேசித்து அவர் கீழே வந்தாரு. பாருங்க, இந்த அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. இந்த அன்புதான் மெய்யான அன்பு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, எங்களுக்கு தந்த இந்த மேலான பாக்கியத்துக்காய் நன்றி சுவாமி. Thank you Jesus. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் கூட எத்தனை பேர் இந்த பாடலோடு கூட சொல்லுவீங்க, என்னை நேசித்தவர்கள் இது போல ஒரு அன்பை நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு பெரிய அன்பு, தன்னையே தந்த ஒரு புண்ணிய தெய்வனுடைய அன்பு அது. உணர்ந்தவண்ணமாய் புது பாட்டா இருக்கலாம், ஆனா கண்ணை தொடர்ந்து லிரிக்ஸ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணை மூடி அந்த வார்த்தைகளை உணரலாம். உணர்ந்தவர்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றலாம். அது ஆண்டவர் கேட்பார், அதை ஆண்டவர் நேசிக்கிறார். வந்து நிற்போமா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், காவி என்னை அழைத்தவர், வேறின பின்பும் வெறுக்காதவர். அதெல்லாம் தெரியும், என்ன குறிச்சவர் என் நிலைமை தெரியும், நான் பாவியும் தெரியும். இதனால் அவருடைய அன்பை குறிச்சு நான் பாடாம இருக்க முடியாது, அவருடைய அழகை குறிச்சு நான் வர்ணிக்காம இருக்க முடியாது. என்னன்னு சொல்லுவேன் அவருடைய அன்பை குறித்து, எப்படி நான் பாடுவேன் அவருடைய நேசத்தை குறித்து. என்னை தேடி வந்தார் அன்பையே ஊற்றினார். நான் அவரை பாடாமல் இருக்க முடியாது, அவரை துதியாமல் இருக்க முடியாது. எஸ் விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே ஆருயிரே போலே நேசிக்க
சொல்லுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம் அழகான கண்கள் என்னை உயர்ந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம் அழகான கண்கள் என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் அந்த கண்களை தரிசித்துக் கொண்டே பாடுவோம். நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. தேவனுடைய பிரதுவான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுவோம். அழகான கண்கள் ஓ அந்த கண்கள் இயேசுவே. அழகான கண்கள் கண்டதாலே உம்மை போதென்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை காணவில்லை. சொல்வோ ஒருத்தருமே இல்லப்பா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் காவேரியை அழைத்தவர் ஏறின பின்னும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் காவேரியை சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்து சொல்லுவோமா, எங்களை நேசித்த தெய்வம் இயேசு கிறிஸ்து, எங்களை பட்சமாய் பார்த்தவர், எங்கள் பக்கமாய் வந்தவர், எங்களுக்காக தன்னையே தந்தவர். நான் யார் என்று அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அவர் என்கிட்ட வந்தார். நான் எப்படிப்பட்ட துரோகின்னு சொல்லி அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் என்கிட்ட வந்தார் அவர். மீறின பின்பும் கண்களை மூடி உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா. யாரும் அறிய வேண்டான்னு சொல்லி இருக்கிற எங்களை ஆண்டவர் நல்லா அறிஞ்சாரு, புரிஞ்சாரு. எங்களையும் தேடி வந்தார், தம்மையே மீட்கும்படியாக தந்தார். ஒரு பாவி பாவியிலும் பிரதான பாவி, ஆனால் ஆண்டவர் எங்களுக்காகவும் தம்மை தருவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்.
எங்களையும் அழைத்தார். அழைப்பில் நிற்கும் பொழுது சில நேரங்களில் விழுந்து போகிறோம். விழும்போது கூட சிறுத்த முகத்தோடு கையை கொடுத்து அவர் தூக்கி விடுகிறார். மகனே நீ விழாத, எழுந்து நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்ந்து போயிருக்கும் போது, பலன் இல்லாமல் நிற்கும் பொழுது தேவ கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றினதை உணர்ந்தவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூரமாய் போயிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்ததை உணர்ந்தவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களை தேடி வந்த நேசர், எங்கள் ஆர்வீர் இரட்சகர், நாங்க ஓடி போனாலும் எங்களை விட்டு விடாத தெய்வம் அவர், எங்களை நேசித்தவர், எங்களை பரிபட்சமாய் பார்த்தவர், எங்களோடு கூட இருக்கிற அந்த உணர்வோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. யாரால் நீங்க சொல்லி நீங்க ஆராதிக்கிற அந்த தெய்வம் தான் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. அவர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. பாட்டில் அவர் பிரியமா இல்லை, நம்முடைய பக்தியில் அவர் பிரியமா இருக்கிறார், நம்முடைய உணர்வுகள் அவர் பிரியமா இருக்கிறார். உள்ளத்தில் இருந்து கொண்டு வரும் பொழுது அவர் சுகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்க எங்களுக்காக எவ்வளவா இருந்தீங்க, எவ்வளவா இழந்தீங்க, எவ்வளவா எங்களுக்கு மீட்டு தந்திருக்கிறீங்க சுவாமி. இந்நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பு வெறுக்காதவர். அப்படியே சைலண்டா ஜென்ட்லா பாடுவோம். இந்நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரின் இது போல் அன்பை என்னும் காணவில்லை. நல்ல மெதுவா, உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரின் இது போல் அன்பை என்னும் காணவில்லை. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றே. ஆண்டவரே, சமூகத்தினங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இதுவரையிலும் எங்கள் நடத்தினவர் அப்பா, எங்களுடைய ஆராதனையும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தயவுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பாவிகள், நீங்கள் எங்களை மறுபடியும் வணைந்தெடுத்தீங்க. எங்களுடைய வாயிலிருந்து வந்த ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியாக இருக்கிற பகுதியும் கர்த்தர் பொறுப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. லேடிஸ் சைடில் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கூட சிஸ்டர் மலர் அவர்கள் வந்து நம்மை ஜபத்துக்குள்ளே நடத்துவாங்க. இந்த பெத்தியலஜி சபையை அன்புடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லாருமா சேர்ந்து அவங்களோடு கூட சேர்ந்து ஜபிக்க போகிறோம். சபையை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், கத்தர் பொறுப்பெடுக்க வேண்டும், சபையின் தேவைகளை சந்திக்க வேண்டும், இன்னும் ஐக்கியத்தில் கத்த நடத்த வேண்டும், பக்தியில் நாம் இன்னும் ஒருமனப்பாட்டில் தேரலவர்களாகவும் பக்தியில் பெறுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜோமனும் சகோதரோடு கூட சேர்ந்து ஜபிப்போம். கத்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் சபையார் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்க, இந்த தருணத்தை கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேரத்தில் நன்றியை செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஐயா. யெகோவா நிசியே உம்மை துதிக்கிறோம், யெகோவா ராஃபாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தை காண செய்தீரப்பா. இந்த வருஷத்தில் 9 மாதங்கள் எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வித்து காத்து வழி நடத்தி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அப்பா, இந்த 9 மாதங்களும் எங்களுக்கு ஆதரவாய் இருந்தீரப்பா. ஒரு தாயை போல தேற்றி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனை மேடு பள்ளங்கள், எத்தனை பிரயாணங்கள், எத்தனை சோர்வுகள், அத்தனையும் ஆண்டவரே, இந்த பள்ளத்தை நாங்கள் தாண்ட முடியுமா என்று நினைத்திருந்த வேளையில நீங்க ஒரு தகப்ப
தகப்பனை போல எங்களை தூக்கி சுமந்து சென்றீங்களேப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது மாதத்தை காண எங்களுக்கு கிருபை செய்தீரப்பா. இந்த முதல் வாரத்துல வந்து ஆண்டவரே இந்த ஆலயத்துல உம்மை துதிக்க நாங்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபை ராஜா, நாங்கள் நடந்து வந்த பாதையை நாங்க கண்ணீரோடு திரும்பி பார்க்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது இயேசப்பா. உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் இப்பொழுது கர்த்தாவே. எங்கள் சபைய ஆண்டவரே, நாங்கள் சபையார் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய கரத்துல ஓங்கிய புயத்தின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எங்களுடைய தலைமை போதகர் ஐயாவுக்கும் மலையாள சபை போதகர் விசுவாசிகள் சபையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இங்கிலீஷ் போதகர் சபையை விசுவாசிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஹிந்தி சபை பாஸ்டரையும் விசுவாசிகளையும் குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ் சபையை விசேஷமாய் எங்கள் சபையும் மேய்ப்பரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே விசுவாசிகளையும் உம்முடைய ஓங்கிய புயத்தின் இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் அடைக்கலை கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே இந்த கல்லின் மேல நான் சபையை கட்டுவேன், பாதாளம் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருகிறேன். பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவை பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் சபையார் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் கட்டுகிறோம் ஐயா. தேவையற்ற காரியங்கள், குழப்பங்கள், பிரிவினைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களை விட்டு தவிர்க்கவும். ஆண்டவரே ஒரு பூரண ரட்சிப்புக்குள்ள எங்களை கொண்டு வரும்படியாய் ஒரு தேவ சமாதானம் ஆண்டவரே சபையாருடைய ஒவ்வொருடைய உள்ளத்துல நீங்க பேசவும் ஆண்டவரே நாங்கள் கட்ட அவிழ்க்கிறோம் ஐயா. உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக இந்த வார்த்தையின்படி எங்கள் சபையாருடைய ஒவ்வொரு வீட்டிலையும் சுகமும் ஆண்டவரே சமாதானம் பெருகும்படியாய் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஒன்று சேர்ந்து கட்ட அவிழ்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொயர் பாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். தாளந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்த இன்னும் அதிகமாய் ஆண்டவரே வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்துல வந்து அமர நீங்க கிருபை தாங்க இயேசப்பா. அவர்கள் ஆண்டவரே வாசிக்கும் போது, இசை கருவிகளை வாசிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும் கர்த்தாவே. உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய் நாங்கள் சபையார் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் சபையில் உள்ள வெள்ளிக்கிழமை ஆராதனையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே டியூஸ்டே மிஸ்பா பிரேயரை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் முகங்களை முறிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரும்படியாக உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற திறப்பின் ஜபத்துல ஏறெடுக்கிற ஜபங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் அதுல பங்கு கொள்ளவும் திறப்புல ஆண்டவரே தேசத்திற்காய் சபைக்காய் நிக்கக்கூடிய உள்ளத்தை நீங்க தரும்படியாய் கடின இருதயங்களை மாற்றும்படியாக உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நன்றி தகப்பனே. அப்பா எங்களுடைய சபையில இருக்கிற பெண்கள் ஐக்கிய ஆண்டவரே ஊழியத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அதுல கர்த்தாவே ஒவ்வொரு சகோதரியும் ஆர்வமுடன் வந்து ஒரு தெபோராலை போல ஒரு அண்ணாலை போல ஒரு ஜெபிக்கிற சகோதரிகளாய் ஆண்டவரே நீங்க மாற்றும்படியாக ஆண்டவரே தேசத்துக்காய் குடும்பத்திற்காய் நிற்கிற சகோதரிகளாக நீங்க மாற்றும்படியாய் சபையார் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதே போல சகோதர ஊழியங்கள் கேம்ப் ஊழியம் ஆண்டவரே இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஊழியம் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்கள் பெருகட்டும் ராஜா. ஆண்டவரே தூர தேசத்துல குடும்பத்தை விட்டு இங்க கடந்து வந்து ஆண்டவரே வேலை செய்யற அந்த சகோதரர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற கற்ப ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் சபையார் ஒன்றுபட்டு ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எங்க சபையில நடக்கிற சிறுவர் ஊழியத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அதை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களை சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு நல்ல ஞானத்தோடு ஆண்டவரே போதிக்க ஆண்டவரே சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தது போல எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளரும்படியாய் உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். அருகில் இருந்த பிள்ளைகளுக்காகவும் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே வாலிப வயதுல ஆண்டவரே குமாரர் கையில் இருக்கிற அம்பாய்
அவர்கள் திகழத்தக்கதாக ஆண்டவரே உன் பிள்ளைகளாலும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் சபையில் இருக்கிற சிறு வயதிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் கர்த்தர் அறிகிற அறிவுல வளர ஆண்டவரே அறியப்பட நீங்க கிருப பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையும் மனுஷ தயவும் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஒன்றுபட்டு ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையில வெற்றி சிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஐயா, எங்களுக்கு பூரண ரட்சிப்பும் நாங்கள் பரிசுத்தப்படவும் ஆண்டவரே உன் மனவாட்டியாக சபையில நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசப்பா நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரும் உள்ளங்களிலும் நீங்க சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. இந்த இந்த சபையில ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனை வேலையில காணிக்க நேரத்துல உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ராஜா. சாட்சி சொல்லும் சகோதரிகள் மத்தியில உம்முடைய நாம மகிமைப்படட்டும் தகப்பனே. அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய சபையில ஒவ்வொருவருக்கும் நற்கிரியைகள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி இயேசப்பா. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆண்டவரே ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையில வரும்போது உம்முடைய கிருபை பெருகட்டும். ஆண்டவரே இந்த மாதத்துல திருமண நாளை காணப்போகிற பிறந்த நாளை காணப்போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சபையாராய் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த ஆராதனையில ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை ஆண்டவரே சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கவும் இந்த வசனத்தை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே அது விருதாவாய் போகாமல் ஆண்டவரே பலன் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மன்னாவை எங்களுக்கு தாருங்க இயேசப்பா. மேலும் ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க உம்முடைய மேசைக்கு நாங்க நெருங்கும் போது ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை பண்ணி ஆண்டவரே தவிர்க்க வேண்டிய காரியங்களை நாங்கள் தவிர்த்து விட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபாசன தண்டையில சேர்ந்து ஆண்டவரே இந்த நன்மையை நாங்கள் புசிக்கும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாத பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா ஆண்டவரே. அந்த நன்மையும் கிருபையும் ஜீவனையும் நாங்கள் பெற தகுதி உடையவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் கிருபை பெருகும்படியாய் உம்முடைய கரத்துல நாங்கள் சபையாராய் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தின் கிருபைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுமே ஆசீர்வதிப்பாங்க.